ஜெய் சாய்ராம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதாவது, குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. குரு பார்க்கில் கோடி நன்மை. குருவருள் இருந்தால் மட்டும் திருவருள்னு சொல்லக்கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூர்ணம். அதாவது, இப்போ நம்ம பார்க்க போகிறது, பாபாவிடம் நாம் எப்படிப்பட்ட பக்தியுடன் இருக்க வேண்டும். குரு இல்லையா, குருக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? சில பேர் சொல்லுவாங்க, பாபாவை நான் வந்து அப்படியே விழுந்து விழுந்து கும்பிடுவேன், பாபா கோயிலுக்கு தொடர்ந்து போவேன், இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் பாபா கிட்ட தான் போவேன், ஆனால் என்னவோ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இது எப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ன்றதுக்கு உண்டான ஒரு சிறு கதையை சொல்ல போகிறேன். பக்தி எந்த விதமாக செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பக்தியோடு நம்ம வந்து ஒரு குருக்கிட்ட இருக்கிறோன்னா அது எப்படி? கடவுளை எப்போது நினைக்கிறீர்கள் என்பதை விட எப்படி நினைக்கிறீர்கள் என்பது தான் பக்தியில் முக்கியம். உதாரணத்துக்கு இந்த கதையை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க. ஊரில் வட்டிக்கடை நடத்தும் ஒருவர் இருந்தார். இரவில் ஒருவர் அவரிடம் வந்தார். ஜவுளிக்கடை சுப்பிரமணியத்தின் வீடு எங்கிருக்கு என்று கேட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, பணம் எண்ணிக்கொண்டிருந்த வட்டிக்கடைக்காரர் பேசவே இல்லை. அவருக்கு காது கேட்கவில்லை என்று வந்தவர் நினச்சிக்கிட்டார். அப்போ அவர் திருப்பியும் கேட்குறார், சுப்பிரமணியத்தின் வீடு எங்கே என்று சற்ற உரைத்த குரலில் கேட்டார். கடைக்காரர் பதில் சொல்லவே இல்லை, பேசாமல் எண்ணிக்கொண்டு இருந்தவர். அதாவது, அவர் பணத்தில் தான் வந்து கவனமாக இருந்தார கண்டி, இவர் கேட்குறத எதையும் அவர் காதில் வாங்கல. மேலும் இரண்டு முறை கேட்ட ஆசாமி பேசாமல் நடக்க ஆரம்பித்தார். இன்னையா இந்த ஆளுக்கிட்ட எத்தனை ட்ரிப்பு, நம்ம ரெண்டு ட்ரிப்பு கேட்டோம், அதுவும் சத்தமாகவும் கேட்டோம், அவர் என்றதுலையே இருக்கிறாரா கண்டி, நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையான்னு அவர் வருத்தத்தோடு நடக்க ஆரம்பித்தார். பணத்தை எண்ணி முடித்து விட்ட கடைக்காரர் தெருப்பக்கம் உடனே திரும்பி பார்த்துட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டு இருந்த அவரை ஆசாமியை கைத்தட்டி கூப்பிட்டார். யார், இவர்கிட்ட வந்து அந்த அட்ரஸை கேட்டவரை. அவர் வந்ததும், ஜவுளிக்கடை சுப்பிரமணியம் வீடு கடைசி வீடு என்றார். ஏன்னா அவர் எண்ணி முடிச்சிட்டார் அந்த பணத்தை. அதனால் அவர் திரும்பி பார்த்து, இவர் ஏதோ கேட்டாரா நம்மளை அப்படின்றதுக்காக கூட்டு கேட்குறார். நீங்கள் முதல்லையே பேசாமல் இருந்துட்டீங்களே என்றார் அந்த ஆசாமி. நான் அத்தனை தடவை கேட்டேனே, நீங்கள் வாயே திறக்கலையே. பணம் எண்ணிக்கொண்டிருந்தேன், வேற எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை என்றார் கடைக்காரர். அந்த கடைக்காரரின் ஒன்றையே நினைக்கும் ஏகாகிர நிலைதான் நமக்கு வேண்டும். இது எப்படின்னா, ஒரு சின்ன கதை தான், இருந்தாலும் நல்லா யோசிப்பாருங்க. பணம் எண்ணும் போது அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தா அந்த பணத்தின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம், இதனால் வாங்குறவங்களுக்கு நஷ்டம், கொடுக்குறவங்களுக்கு நஷ்டம். ஆனால் அவர் கவனம் பணத்தின் மீது இருந்ததுனால இது பண்ண முடியல. இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா, கடவுளை நினைக்கும் போது மனதை சிதற விடாமல் அவற்றையே நினைத்தால் அவரால் நம்மை ஒதுக்கி வைக்க முடியுமா? பாபா வந்து நம்மளை ஒதுக்கி வைப்பார். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம வீட்டு ஆளுங்க ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம காதுக்கு இதுப்பார், அதை விட்டுட்டு வேற எங்கேயும் திரும்பாது. என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை என்ன? நம்ம சாமி கும்பிடுறோம். எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்துக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டால் மட்டுமே வாழ்க்கை வளமாக்க முடியும், நலமாக்க முடியும். பாபாவுடைய விஷயமும் அப்படித்தான். இருக பற்றுதல் எப்படி வந்து பாபாவுடைய பாதத்தை இருக பற்றுறோமோ அதை பொறுத்து தான் பாபாவின் அனுகிரகம். பாபா வந்து குரு இல்லையா, அவர்கிட்ட கவனத்தையும் வைக்கணும், அதே நேரம் பாசத்தையும் நேசத்தையும் குழந்தைகிட்ட வைக்கிற மாதிரி வைக்கணும். அப்படி பண்ணி பாருங்கள், உங்கள் பலன் எது, அவர் அள்ளி 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 உங்களுக்கு பலன் அவர் கொடுக்கறத தெரியும். காரணம், இருகப்பற்றுதல் ரொம்ப முக்கியம். இதுதான் பக்தியின் அடிப்படை தத்துவம். இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும், பாபா கிட்ட நெருங்கணும், பாபா அவனுடைய அருளை பெறணும். பலமாக இருக்கணும், நலமாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு சுபிட்சமாக இருக்கணும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், எண் 25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர், செல் 7299505047 மற்றும் 9094915052. இன்னும் பல அற்புத வீடியோக்களை உடனுக்குடன் கண்டு தெய்வ அருள் பெற ருத்ர சாய் டிவியை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.